இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்ணுறது எஸ்டிகேஐசி. இது நான் டெம்பரரியாக போட்டு டைட் வச்சுருக்கேன் ஸ்க்ரூவில், அதனால் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிகேஐசி எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் எஸ்டிகேல, மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. இதில் வந்து நார்மலாக ரெண்டு டைப் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரெண்டு டைப்பில் வந்து ஒரு டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு இல்லாமல், வோல்டேஜ் கொடுத்து எந்த ஒரு பேஸ் ட்ரிபிளும் இல்லாமல், நான் இதில் இருக்கிற இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இது தான், இந்த 56K அப்படிங்கிறது இங்கே ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அதாவது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கும் ஸ்பீக்கரோட அவுட்புட்டுக்கும் ஃபீட்பேக்காக இருக்கும். இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐசி வெடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஐசியோட அவுட்புட்டில் டைரக்ட் வோல்ட் வந்துடும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐசி போன கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐசி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வோல்ட் வருதில்ல, அந்த ஒர்க் வந்து இங்கே நடந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ரெண்டே ரெண்டு ஆம்பளை மட்டும் நான் இந்த வேலையை பண்ணி கொடுத்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 56K ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பேஸ்டபிள் போட்டு நான் ரெடி பண்ணி தருவேன். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இதிலேருந்து எடுத்து சென்டர் பின் கொடுப்போம், இது கிரவுண்டு தேர்ட் பின் கொடுப்போம், ஃபஸ்ட்டு பின்னு சிக்னல் டைரெக்டாக கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த 56K ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பேஸும் ட்ரிபிளும் ஒரு டுவெல் கண்ட்ரோல் ஸ்டீரியோங்கிறனால டுவெல் கண்ட்ரோல் வச்சு நான் ஒரு சர்க்கியூட் போடுவேன். அந்த சர்க்கியூட்டுக்கு நீங்கள் வோல்ட் கொடுக்க தேவையில்லை, சின்ன சின்ன காம்பனன்ஸை வச்சு கண்ட்ரோல் சால்டிங் பண்ணி இன் அவுட்புட்டு நம்ம எடுத்துக்குவோம். அது எப்படிங்கிறத அப்போ நான் உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். என்கிட்ட அதிக காம்பனன்ஸ் கிடையாது, அதனால் நான் பேஸ் மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், அது எப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இதை கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் ஏதாவது ஒன் சைடு போன ஐசி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன் சைடு நீங்கள் வோல்ட்டுக்கு ஸ்பீக்கர் கொடுக்காம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த 56K ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுனீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் வோல்ட் வந்துடும் ஸ்பீக்கர் அவுட்புட்டில், இந்த ஐசி வந்து பஸ்ட் ஆகிடும். இது ரிஸ்கி தான், கொஞ்சம் செய்ய வேண்டாம். நான் உங்களுக்காக நான் அந்த பழைய மெத்தடை நான் உங்களுக்கு போட்டி காமிக்கிறேன். ஆனால் இதில் பிடி போட முடியுமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தால் அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். என்கிட்ட மெட்டீரியல் இல்லாதனால நான் ஒரு பேஸ் கண்ட்ரோல் மட்டும் நான் ரெடி பண்ணி நான் அதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறத. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஃபீட்பேக் எடுத்துட்டேன். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து 56K எடுத்து விட்டு அதுலேருந்து பிடிக்கு லைன் கொடுத்துட்டேன். இது பேஸ் கண்ட்ரோல் மட்டும், இது கொஞ்சம் ரிவர்ஸில் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். இப்போ இதை ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஸோ ஃபேனோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். இதில் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறோமோ அந்த சிக்னல் அப்படியே கிளியராக வெளியே வரும். இப்போ பேஸ் வைக்கல, நான் வெறும் வால்யூம் மட்டும் தான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் பேஸை ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காமிக்கிறேன். காப்பி ரைட் வர ப்ராப்ளத்தினால இது கண்ட்ரோல் ரிவர்ஸில் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பேஸ் நான் ஃபுல்லாக வச்சிட்டேன், வச்சாச்சு. இப்போ ஸ்பீக்கர் பம்பிங் பாருங்கள். அதே மாதிரி இதில் வால்யூமும் நீங்கள் ஃபுல்லாக ரைஸ் பண்ணலாம். ஸ்பீக்கர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, இருந்தாலும் இதில் ஆடியோ கிளியராகவும் பேஸ் டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பம்பிங்கில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். அந்த 56K ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே ஐசி கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். இது வந்து ரொம்ப பழைய மெத்தடு, நான் போட்டுட்டு இருந்தது.
சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஐசி போயிடும். இந்த பாட்டுக்கு வந்து நான் வால்யூம் குறைச்சிட்டு பேஸ் நான் குறைச்சி வச்சிடறேன், ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ நான் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன் பாருங்க, மியூசிக் வரும்போது பாருங்க ஸ்பீக்கரோட பம்பிங்கும், அப்புறம் பேஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட பம்பிங்கும் பாருங்க. இப்போ பாட்டை நான் பாஸ் பண்ணிட்டேன், வால்யூம் குறைச்சிட்டு பேஸ் நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், காப்பி ரேட்டுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பம்பிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஸோட லெவல் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், இதை யாரும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தது, உங்களுக்கு டெமோ காமிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன், அதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து வால்யூம் நீங்கள் ஃபுல்லாகவே ரைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆடியோ. அதே மாதிரி ஸ்பீக்கரை வந்து இது திணற விடாது, நம்ம ஆடியோ என்ன கிளியர் கொடுக்குறோமோ அந்த கிளியர் அப்படியே எடுத்துக்கும் அழகாக. இதுலேருந்து கரெக்டான அந்த ஹெட்ஸு பேஸ் வெளியே வரும், பேஸ் ஃபுல்லாக இருக்கும்போது ஸ்பீக்கரோட பம்பிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்கும். நீங்கள் ஆடியோ ரைஸ் பண்ண பண்ணா நம்ம அகுஜா டிரைவ் மாதிரி நல்லா டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும். இதோட ட்ரிபிள் வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட சுத்தமாக மெட்டீரியல் இல்லை, இதுலேயும் இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வரும். சின்னதாக ஒரு டாட் பிசிபியில் போட்டு நம்ம கண்ட்ரோலோட சால்டரிங் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிடிஏ இல்லாமல் இவ்வளோ கிளியராக அந்த ஃபீட்பேக்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு ப்ரீவியஸில் நான் போட்ட ஒரு பிடி சர்க்கியூட் ஒன்று இருக்குது, அந்த சர்க்கியூட்டை கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த அளவுக்கு அதில் டெப்த் வராது, வால்யூம் சுத்தமாக லோவாயிடும். ஆனால் இதில் பாருங்க வால்யூம் கரெக்டாகவே ரைஸ் ஆகும் உங்களுக்கு. கரெக்டான பேஸ் இருக்கும். நம்ம பேஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வால்யூம் வச்சு காமிக்கிறேன். ரெடியூஸ் இப்போ நம்ம பேஸை குறைச்சி வச்சு கேட்டுட்ருக்கோம். ஸ்பீக்கர் மூவிங் பார்த்தீங்கன்னா தெரியும், டோன் மட்டும்தான் வெளியே வரும். இப்போ நம்ம பேஸை ரைஸ் பண்ணிடுறேன்.
இந்த மேக்னெட் கீழே இருந்து நகருது. இதை நான் வால்யூம் உங்களுக்கு ஃபுல்லாக ரைஸ் பண்ணுறேன் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரிபிளும் பேஸும் ஈக்குவலாக போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை டெஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரிஸ்கி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.